அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் வரைக்கும் 700 மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நான் பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த விவேகானந்தன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய அன்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாக துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பிற இருப்பாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு அதில் விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கி கட்டலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். விவேகானந்தன் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பூர்வீகத்தை விட்டு மாறி இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அப்பாவில் தாத்தாவுக்கு 2 தாரம் இருக்குங்க. மூணாவது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். ஆறாவது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தரம் இல்லாத பிரச்சனைகள் இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, நீட்டாக ட்ரெஸ் பண்ணதில் ரொம்ப விருப்பம் காட்டுவீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. பத்தாவது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, அதிகார தோரணையான பேச்சு உண்டு. நீங்கள் சாதாரணமாக பேசினாலே குடும்பத்தில் உள்ளவங்க அதிகாரமாக பேசுகிறீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, திருமணம் தாமதமாகும். பதிமூணாவது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமைவாங்க. பதினாலாவது பாயிண்ட்டு, மனைவிக்கு 2 பெயர் இருக்குங்க, வச்ச பேருன்னு கூப்பிட பேருன்றாக இருக்கும். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, மனைவி புத்திசாலியாக இருப்பாங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, மனைவி முன்கோபியாக இருப்பாங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து கண்டிஷன் போடுவாங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது, பிரச்சனைகள் ஏற்படும். பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, மனைவிக்கு ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இருபதாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து ஒன்று உங்களுக்கு பக்கத்துலேயோ அல்லது அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயோ அமையும். 21வது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும். 22வது பாயிண்ட்டு, தம்பி தங்கச்சியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 23வது பாயிண்ட்டு, வாக்குப்பலிதம் உண்டுங்க உங்களுக்கு, நீங்கள் ஒன்று சொன்னாலே அது நடந்துடும். 24வது பாயிண்ட்டு, ஸ்வீட்ஸ் விரும்பியாக இருப்பீங்க. 25வது பாயிண்ட்டு, எதை தொட்டாலும் தடை தாமதம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். 26வது பாயிண்ட்டு, கூட பிறந்தவங்களால் கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழந்திருப்பீங்க. 27வது பாயிண்ட்டு, வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடி இருப்பீங்க. 28வது பாயிண்ட்டு, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. 29வது பாயிண்ட்டு, யார்ட்டையாவது பணம் கொடுத்தும் ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்ப அமை பிரச்சனை உண்டு. 30வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 31வது பாயிண்ட்டு, நீங்கள் பிறந்தையிலேருந்தே அப்பாவுக்கு பொருளாதார பாதிப்போ அல்லது ஹெல்த் பிரச்சனைகளோ இருந்துக்கிட்டே இருக்கும். 32வது பாயிண்ட்டு, படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது. 33வது பாயிண்ட்டு, அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 34வது பாயிண்ட்டு, தூக்கம் சரியாய் வராது. 35வது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 36வது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 37வது பாயிண்ட்டு, பழகினவங்களே உங்களுக்கு எதிரியாயிருவாங்க, நண்பனே பகையாயிருவாங்க. 38வது பாயிண்ட்டு, உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது 40 வயசுக்குள்ளேயோ அப்பாவுக்கு கண்டங்கள் இழப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 39வது பாயிண்ட்டு, வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். 40வது பாயிண்ட்டு, கோயிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்கும், ஸோ அந்த தேவதையை வழிபட்டுட்டு வாங்க. 41வது பாயிண்ட்டு, நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, ஸோ நண்பர்கள் கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 42வது பாயிண்ட்டு, மனைவிக்கு வந்து பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். 43வது பாயிண்ட்டு, ஜோதிடம் ஆன்மீகத்திலலாம் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்குங்க. 44வது பாயிண்ட்டு, குதிங்கால் வலி பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. 45வது பாயிண்ட்டு, அம்மாவுக்கும் மன வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பாதிப்புகளும் உண்டு. 46வது பாயிண்ட்டு, சொந்த வீடு சொத்து சேர்க்கைகள் உண்டு. 47வது பாயிண்ட்டு, வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டுங்க. 48வது பாயிண்ட்டு, கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்ன உங்கள் குடும்பத்தில் குறைஞ்சி வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கன்னின்னு சொல்லுவோம். திருமணம் ஆகாமலே இறக்கக்கூடிய பெண்களை தான் கன்னின்னு சொல்லுவோம். ஸோ அவசியம் அதை வழிபடணும். கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவே போட்டிருக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த கன்னி தேவ வழிபாடை செஞ்சுக்கோங்க. 49வது பாயிண்ட்டு, வழக்குகளில் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும். 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அறுபாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் தாய் தாங்க. இத்துடன் விவேகானந்தன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஜாதகத்தை சேனல் அதிகமாக இல்லை துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.